திவ்யா, நிறைய வீட்டில் வந்து பெட்ஸ் பார்த்துருப்போம். பொதுவாகவே நம்ம இந்தியன் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பெட்னால வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா டாக்ஸ் தான். நிறைய பேர் வந்து டாகை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனால் யூஎஸில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முக்காவாசி வீட்டில் பார்த்தீங்கன்னா கேட்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா யூஎஸில் 96 மில்லியன் கேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. யூஎஸில் மட்டும் 96 மில்லியன் கேட் இருக்குன்றாங்க. ஸோ அதே வந்து டாகோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 80 மில்லியன் டாக் தான் இருக்கான். ஸோ வந்து 16 மில்லியன் வேரி ஆகுது. ஸோ கேட் தான் நிறைய பேர் வீட்டில் இருக்குன்றது இல்லை நான் சொல்ல வரேன். ஸோ டாக் விட கேட் தான் வந்து எல்லாருமே ரொம்ப பெட்டா வந்து வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ ரொம்பவே அழகாக சொன்னீங்க பேத்தி. இதை தொடர்ந்து அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்கான தினபலனை சொல்ல வந்திருக்காரு நம்ம யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி. பாத்திரலாமா? பாத்திரலாம். இது யோகம், நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 28ஆம் தேதி, 10வது மாதம் 2016ஆம் ஆண்டு, ஐப்பசி மாதம் 12ஆம் நாள். இன்றைய நாள் மிக உன்னதமான நாளான பிரதோஷ நாள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வது வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் நன்மையை ஏற்படுத்தி தரும். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மிகப்பெரிய சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். தொட்டது துளங்கக்கூடிய காலகட்டங்கள். தைரியம் தன்னம்பிக்கையுடன் செய்யுங்கள். முடிந்தளவு குடும்பத்தினருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய விஷயத்தங்களுக்கு செய்வதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி அனுகூலங்கள் காணப்படுகிறது. மனதிற்கு பிடித்த ஒரு சந்தோஷமான அமைப்புக்கு உண்டான நல்ல நேரத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எந்த பயணங்கள் வந்தாலும் தைரியமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் என்பதனால் அரவணைத்துக் கொள்ளுங்கள். சிறு சிறு வாக்குவாதங்கள் கூட பெரிய அளவுக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். சரி, மற்ற விஷயங்கள்லாம் அனுகூலமும் சந்தோஷமும் காணப்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் காணப்படுகிறது. அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்றத்தையும் கண்டிப்பாக நல்ல சந்தோஷத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாளாகவே காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். ரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதங்கள் வேண்டாம். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கு மிக முக்கியத்துவம் பார்த்துக் கொள்ளுங்கள். தலைவலி போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் இன்று மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் சிறிது அலைச்சல்கள் காணப்படும். அதற்கேற்றவாறு உங்களை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். நேரம் தவறாமை மிக மிக முக்கியமாக காணப்படுகிறது. அரசுக்கு புறம்பாக எந்தவித விஷயத்திலும் தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். சட்டத்துக்கு புறம்பான ஒரு நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஆணாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கிறது. தைரியம் தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடிய அற்புதமான அமைப்பாக காணப்படுகிறது. குடும்ப விஷயத்தில் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தி தரும். வழக்கு போன்ற விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான நல்ல தீர்ப்பை ஏற்படுத்தி தரும். ஏற்கனவே கடன் சமையலில் இருந்தவர்கள் அதிலிருந்து வெளியில் வருவதற்குண்டான நல்ல செய்தி கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், உத்தியோகத்தில் முன்னேற்றம், படிப்படியாக சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான சாத்விகங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் வாய் வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை மிக மிக முக்கியத்துவத்தை காணப்படுகிறது. தைரியம் தன்னம்பிக்கும் சுபகாரிய செலவுகளுக்கு உண்டான அமைப்பும் அனுகூலத்தை பெற்றுத்தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனதிற்கு பிடித்த விஷயங்களாக காணப்படும். வண்டி வாகன மாற்றத்திற்கு தயாராக இருப்பதற்கு பெரிய அளவு யோகமும் அனுகூலமும் விரைவிலே வருவதற்குண்டான நல்ல செய்தி கிடைக்கப்பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக. அடி வயிற்றில் கழிவுகள் போகிற இடத்தில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள கன்னியா ராசிக்காரர்கள் இன்று மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளில் உள்ள கிரக அமைப்பு சரியில்லை என்பதனால் அனாவசியமாக உணர்ச்சிப்படுவதோ, உத்தியோகத்தில் தேவையில்லாமல் குழப்பம் செய்வதோ, உத்தியோகத்தில் இருக்கின்ற உடன் வேலை செய்வர்களுடன் சாதாரண வாக்குவாதங்கள் கூட மொத்த நிம்மதியும் கெடுத்து விடுவது போன்ற விஷயங்கள் காணப்படும். அதே சமயம் பண வரவு, எதிர்பார்க்காத பண வரவு, ஏற்கனவே வர வேண்டிய பண வரவு போன்ற விஷயங்கள், தடைப்பட்டிருந்த பண வரவுகள்லாம் தேடி வருவதுக்குண்டான பிராப்தமே.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள், வளவுக்கு மீறிய செலவுகள் காணப்படுவது மிக மிக கவனமாக வேண்டும். உத்தியோகத்தில் தொழிலமைப்பில் தேவையில்லாத சில கஷ்டங்கள் சில சங்கடங்கள் பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தலாம். உத்தியோக விஷயத்தில் ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள், யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நன்மை தரும். தொழிலமைப்பில் திடீரென்று சிலருடைய தலையீடு தேவையில்லாத தவறான ஆலோசனை கேட்டு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மிக மிக கவனமாக இருங்கள். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது பெரும் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். சிறு சிறு வாக்குவாதங்கள் கூட இல்லாமல் இருப்பது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள், லாபமான நாள், மனதிற்கு பிடித்த அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தினருக்காக சந்தோஷமும் அனுகூலமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே காணப்படுகிறது. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற எந்த வாக்குவாதமும் இல்லாமல் இருப்பது பெரிய அளவு ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். தொலைதூர செய்திகள், கடல் கடந்த செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள், வண்டி வாகன மாற்றத்திற்கு உண்டான உக்திகளுக்கு உண்டான நல்ல நேரம் ஆரம்பித்து உள்ளது. சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இள வயதினர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமான காரியம் ஒன்று நடைபெறக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள், எந்தவித மாற்றம் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், எந்தவித பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்பத்தை விட்டு தொலைதூர பயணங்கள் வந்தாலும் அதில் முகம் சுளிக்காதீர்கள், கோபப்படாதீர்கள். கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். சிறிது காலத்துக்கு பிறகு எல்லாமே கனிந்து வரக்கூடிய காலகட்டங்கள் காணப்படுகிறது. பொறுமை கடலிலும் பெரிது என்பதனால் அதற்கேற்றவாறு முக்கியத்துவம் கொடுங்கள். எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலம் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது பலதரப்பு பட்ட விஷயத்திற்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சிறிது கவனம், ஜவாப் ஜாமீன் வேண்டாம். தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் சிறிது கவனம். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோர் தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை தரும். சிறு சிறு வாக்குவாதங்கள் கூட இல்லாமல் இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்துக் கொள்வது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் காணப்படுகிறது. உத்தியோகத்தில் சிறு சிறு சலசலப்பு கூட காது கொடுத்து கேட்காமல் இருப்பது உங்களுடைய பதவிகளில் உள்ள கௌரவத்தை காப்பாற்றும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள், நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை கவனத்தில் கொள்க. தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். குறிப்பாக உத்தியோகம், தொழில் அமைப்பு, வியாபார அமைப்பில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடுவதோ பிறர் விஷயத்தில் கோபதாபப்படுவதோ நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று எகதாளம் இடுவதெல்லாம் கூடவே கூடாது. நேரங்கள் சரியில்லை என்ற சமயத்தில் மூன்று குரங்கு பொம்மைகளைப் போல் இருப்பது தான் நன்மை ஏற்படுத்தி தரும். பழுக்கலான இடங்கள், உயரமான இடங்கள், கடினமான இடங்கள், நெருப்பு போன்ற இடங்களில் வேலை செய்வர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இடது பக்க தேக ஆரோக்கியம் ஏற்கனவே இதய பகுதியில் உபத்திரம் உள்ளவர்கள் இன்று சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள், வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பு, அனுகூலங்கள், வாரத்துக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய நாள். எடுத்த காரியத்தில் ஜெயம், கடல் கடந்த பயணங்களுக்கு வேற்றுமொழி மனிதர்கள் மூலமாக மிகப்பெரிய ஆதாயங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் சட்ட சிக்கல்கள் விஷயத்தில் ஏற்கனவே இருப்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதங்கள் இல்லாமல் குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் மனசங்கடத்தை ஏற்படுத்தலாம். அந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல நாள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே பிரீத்தி, இன்னையோட கேட் டாபிக் வந்து நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷானோட டாப்பிக்கோட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாமா? டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா வேந்தர் நிலங்கதிர் காலை செய்திகள் டைம் ஆயிடுச்சு. ஸோ வியூவர்ஸோட பார்த்து கிளம்பிடலாம். ஸோ வியூவர்ஸ், நாளைக்கு தீபாவளின்றதால ஒரு ஸ்பெஷலான டாப்பிக்கோட சூப்பராக வந்து உங்களை மீட் பண்ணுறோம். அண்டில் தென், டாடா அண்ட் பபாய் ஃப்ரம் பிரீத்தி அண்ட் திவ்யா அண்ட் என் டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பபாய். Ah.